ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாரஸ்ட் ஃபேமிலி. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, பூரியும் உருளைக்கிழங்கு குருமாவும் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு இப்போ உருளைக்கிழங்கு குருமா செய்யறோம். ஏற்கனவே 6 உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டேன். இங்கே பாருங்க, குருமாவுக்கு தேவையான பொருட்கள்லாம் வச்சுருக்கேன். வேக வச்ச உருளைக்கிழங்கு மசித்து வச்சுருக்கேன். வெங்காயம் 4 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பழுத்து மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். பழுத்து மிளகுனா அது காரம் கொடுக்கும். தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். உப்பு, எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, மல்லித்தூள், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், இதெல்லாம் உருளைக்கிழங்கு குருமாக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணலாம். அடுப்பு ஆன் பண்ணிட்டு கடாயை வச்சிடலாம். கடாய் கொஞ்சம் சூடாகணும். இங்கே பாருங்கள், கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆயிலில் ஊற்றுறோம். பாருங்க, ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கடுகு போடலாம். கருவேப்பிலை போட போகிறோம். கடுகு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ கட் பண்ணி வச்சு இந்த ஆனியனை போடலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா மசிய வதக்கணும். இங்கே பாருங்க, ஆனியன் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம தக்காளியை போடலாம். தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம பழுத்து மிளகாய் போடலாம். தக்காளி வெங்காயம் மிளகாய்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசி வச்சுருந்த உருளைக்கிழங்கு அதில் போடுவோம். மசித்து வச்சுருந்த உருளைக்கிழங்கு கொட்டிட்டோம். இப்போ நம்ம நல்லா வதக்க போகிறோம். மசித்த உருளைக்கிழங்கை நல்லா போட்டு கலரிட்டேன். இப்போ நம்ம மல்லித்தூள் போட போகிறோம். அடுத்து மஞ்சத்தூள் போட போகிறோம். ஜீரகத்தூள் போட போகிறோம். இப்போ நம்ம உப்புத்தூள் போட போகிறோம். போட்டு நல்லா கிளறணும். இங்கே பாருங்க, நல்லா கலரிட்டேன். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி ஊற்றி நல்லா கலரிட்டேன். இப்போ நம்ம அடுப்பை சிம்மிலே வச்சுப்போம். மூடி போட்டு மூடிடலாம். இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு 5 வச்சு இப்போ திறந்து பார்ப்போம். வாவ், அருமையான உருளைக்கிழங்கு குருமா ரெடி. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.